ஒற்றை கால் இல்லாத தனது மகனுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்கள். தனது மகன் வளர வளர அளவு மாறுவதால் செயற்கை கால் வாங்குவதிலும் பிரச்சனை இருக்கிறது. சிறு பிள்ளையிலிருந்து தூக்கி கொண்டு சென்று விட்டேன். தற்போது வளர்ந்து விட்ட அந்த மகனுக்கு உதவி கோரி கண் கலங்கி நிற்கும் தாய். ஏதோ உங்களால முடிஞ்சது, வருஷத்துக்கு நாங்கள் ஒரு வட்டி கால் மாற்றி இருக்கிறோம். ஏதோ நீங்களா பார்த்து ஏதோ உதவி பண்ணா நல்லா இருக்கும். தஞ்சை மாவட்டம் கண்டியூர் காளியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் தம்பதி சசிகுமார், சத்யா இருவரும் வயற்காட்டு வேலை, 100 நாள் வேலை மற்றும் கூலி வேலைக்கு சென்று தனது மூத்த மகன் சபீர்குமார் மற்றும் 2 மகள்களை வளர்த்து வருகிறார்கள். சிறு வயதிலேயே சபீர்குமார் சாலையில் விளையாடி கொண்டிருந்த போது விபத்து ஒன்றில் சிக்கி வலது காலை இழந்து விட்டார். சிறு வயதில் இருந்து இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு பள்ளிக்கு அழைத்து சென்ற அந்த தாய் தற்போது அந்த மகன் வளர்ந்து விட்ட நிலையில் வீட்டில் உள்ள சைக்கிளை ஒற்றை காலில் மிதித்து கொண்டு கஷ்டப்பட்டு சென்று வருகிறாராம். மேலும் அந்த வாலிபருக்கு சரியான செயற்கை கால் கிடைக்காததால் பாத்ரூம் மற்றும் கடைக்கு செல்வதற்கு கூட மற்றொருவர் துணை தேவைப்படுகிறது. என் மகனால் எதுவும் செய்ய முடியவில்லை, ஆனால் அவர் படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என ஆசை இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு போதிய வருமானமோ இல்லை என உதவி கேட்டு அந்த தாய் கண்ணீர் வடித்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ மேகொண்டு பையன் வந்து படிக்கணும், இப்போ 12வது படிக்கிறான். மேகொண்டு படிக்கிறதுக்கு வந்து ஏதோ உங்களால் முடிஞ்சது, வருஷத்துக்கு நாங்கள் ஒரு வட்டி கால் மாற்றிட்டு இருக்கிறோம். வெளியில் போக்குவரத்துக்கும் சரி, போக்குவரத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு என் பையனுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்சது, ஏதோ நீங்களாம் பார்த்து ஏதோ உதவி பண்ணால் நல்லாயிருக்கும்.